வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்கள் 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, இஞ்சி, 1 டீஸ்பூன் தயிர், 1 கப்பு பன்னீர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பூட்டுக்கடலை, 1 கப்பு தக்காளி, 1 கப்பு வெங்காயம், 10 முந்திரி, பட்டர் 2 பீஸ், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு பன்னீரை இதோடு சேர்த்துப்போம். பன்னீரை நீங்கள் கடையில் வாங்காமல் 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டில் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ரசகுல்லா வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பன்னீரை மசாலாவோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துப்போம். இது நல்லா கலந்து விட்டு வதக்கணும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டும் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி வதங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு கெட்டி தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்கணும். பட்டர் கரைஞ்சதும்
பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இந்த மசாலாவை பட்டர்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைச்ச மிக்சி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விடுவோம். கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துப்போம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துப்போம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பட்டரில் வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரையும் கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா கசக்கி தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1/4 டம்ளர் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நன்றி.